श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताहर्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्तायति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं भयग्रीवमहं प्रपद्ये शिवत्सचिह्नमिश्रेभ्यः नम भुक्तिमधीमहे यदुक्तयः त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् ஆழ்வானுடைய தேவப்பெருமாள் அனுபவத்திலே இன்றைய தினம் வரதராஜ ஸ்தவத்திலே அவர் தேவப்பெருமாளுடைய குணங்களை அனுபவிக்கிற விஷயத்தை நாம் பார்க்கப் போகின்றோம். 11வது ஸ்லோகத்திலிருந்து தேவப்பெருமாளுடைய குணங்களை தான் அனுபவிச்சுருக்க, அதுலேயும் இந்த இடத்துல இந்த ஸ்லோகம் இருந்துருக்கு. இது ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம். இதுவரைக்கும் 18 ஸ்லோகங்கள்ல இந்த பகவத் சப்தத்துக்கு ஏற்பட்டதான குணங்கள், அதுல வியூக வாசுதேவன், வியூகம் பரம், வியூகம் விபவம், ஹார்தம், அச்சை, இப்படி இவைகள் எல்லா விஷயங்களையும் நமக்கு புரியும்படியாக அருள் செய்தார் ஆழ்வான். இப்பொழுது அந்த தேவப்பெருமானுடைய குணங்கள் அனுபவிக்கிறார். அந்த குணங்கள் இரண்டு வகைப்படும். ஒன்று ஆத்ம குணங்கள், மற்றொரு வகை என்னவென்றால் அந்த திவ்யமங்கள விக்கிரகம் திருமேனியில் இருக்கக்கூடிய தேகத்தினுடைய சரீரத்தினுடைய குணங்கள். அந்த குணங்கள் ஒரு வஸ்து நம்மை ஈர்க்கிறது என்னால் அதனிடத்திலே இருக்கிற குணங்கள் தான் நம்மளை ஈர்க்கும். இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அதே மாதிரிதான் தேவப்பெருமாள் நம்ம எல்லோரையும் ஈர்க்கும்படியாக எழுத்துருளியிருக்கார் என்று சொன்னோமானால் அவருடைய குணங்கள் தான் காரணம். இப்பொழுது அந்த ஸ்லோகத்தை முதல்ல பார்ப்போம், அப்புறமா அதுல என்னென்ன குணங்களை அனுபவிக்கிறார் என்பதை பார்ப்போம். தயாட்சாம் சௌதாரியம் ரதிம சமதா சௌஹ்ருத திருதி பிரசாத பிரேமாஜ்ஞாஸ்ரித சுலபாத்யா வரகுணாஹ தஸா சௌந்தர்யாத்யாஹ தவ வரத ராஜோத்தம குணாஹ விதீமானஹ அசங்காஹ பிரணத ஜன போகம் பிரசுவதே. இந்த தேவப்பெருமானத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குணங்களும் அந்த எந்திரமான ஆசிரியப்பிரவாளுக்கெல்லாம் ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்றதான். இதுதான் அந்த குணங்களுக்கு உண்டான ஒரு சிறப்பு. பூர்வார்த்தத்தில் ஆழ்வான் ஆத்ம குணங்கள், பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய ஆத்ம குணங்களை சாதிக்கின்றார். உத்தரார்த்தத்தில் சொல்லும் பொழுது பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குணங்கள், இந்த குணங்களை சொல்லி சொல்கிறார். இப்ப ஈர்ப்பு ரெண்டு விதமாகவும் வரும். நாம நடந்து போயிட்டே இருக்கோம், நடந்து போயிட்டே இருக்கிறது, அது புருஷனா இருக்கட்டும் ஸ்திரீயா இருக்கட்டும், நம்ம எதிர ஒருத்தர் போயிருந்தாள்னாக்க அவளுடைய ஒரு உடல் அமைப்பு, அவளுடைய நடை, இது நம்மளை கண்டிப்பா ஈர்க்கும். பின்னாடி போறவனுக்கு ரெண்டு ஸ்டெப்பு முன்ன போய் அவ முகத்தை பார்க்கணும், அவ எப்படி இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசைய நமக்கு ஏற்படுத்தும். இது மனுஷனுக்கு உண்டான ஒரு இயல்பு தான். அது
ஒரு விஷயம். இந்த பழகத்தே தான் தெரியும் ஆத்மகுணங்களுடைய ஒரு விசேஷம். அந்த பழகறதுக்கு முன்ன ஆத்மகுணங்களுடைய சிறப்பு தெரியவே தெரியாது. அந்த ஆத்மகுணங்கள் எல்லாம் பார்த்தோம்னாக்க ஒரு உறவோட பழகிட்டமான இப்படிப்பட்ட ஒரு ஆத்மகுணங்களோடு இருக்கவளோட பழகிட்டமான எப்பவுமே அவளை பத்தி அவளிடத்துல இருக்கிற குறையே நம்ம கண்ணுப்பா அன்றது தப்படாது. பிரம்மாண்டத்துல எந்த குறையும் கிடையாது. இருந்தாலும் அந்த எந்திரமானுடைய ஆத்ம குணங்கள் என்ன பண்ணோம்னு கேட்டோம்னா அவர் விஷயத்துல ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தும். அதோடு இல்லை நமக்கு ஒரு பெரிய ஆசிரித்தாளுக்கெல்லாம் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துமா. ஏ வரதராஜா அப்படின்னு சொல்லி அந்த தேவப்பெருமாளை பார்த்து சொல்ற அந்த வரதராஜான்னு அந்த தேவப்பெருமாளை சொல்லச்சேயே அதுதானது ஒரு சந்தோஷம். அது தானா அப்படியே வந்து சேர்ந்துருது. வரத ராஜோத்தம குணாகாம் ததா சௌந்தர்யாத்யாகா தவ வரத ராஜோத்தம குணாகாம். ஏ வரதராஜ தவ குணாக அப்படின்னார். உன்னுடைய குணங்கள் அந்த குணங்கள்லாம் எப்பேற்பட்டதாக இருக்குன்னு அசங்கியாகா விசீமான சீமானமே இல்லாது, அதாவது எல்லை இல்லாததாக இருக்கு. இவ்வளவுதான்னு சொல்ல முடியாததாக இருந்திருக்கு. அசங்கியாகா ஒன்னா ரெண்டா எத்தனை எண்ணற்றவைகளாக உள்ளன. அதுதான் உனக்கு உண்டான ஒரு பெரிய விசேஷம். அதுதான் சொல்ற அசங்கியாகா அப்படி என்னெல்லாம் குணங்கள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். இது மாத்திரம் தலைவரதராஜோத்தம குணாக அந்த தேவப்பெருமாளிடத்துல மாத்திரமே இருக்கக்கூடியதான், வேற யாரிடத்திலையும் இருக்க முடியாததான். பெருமாளிடத்துல மாத்திரமே இருக்கக்கூடியதாக இருந்திருக்கான். அந்த ஆத்ம குணங்களை வரிசைப்படுத்தி சொல்ற தயா சாந்தி ஔதாரியம் பிரதிம சமதா சௌஹ்ருதசுதா என்ன அந்த திவ்யம் உங்களுக்கு பெருமாள் எழுந்திரல் இருந்துருக்க அவருக்கு உண்டான ஒரு குணம் தய. முதலெடுக்கிட்டே சொல்ற தய. அந்த தயன்றது என்ன என்ன கேட்டா அதுல கொஞ்சம் ஒரு சம்பிரதாயங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு உண்டு. தயன்றதுக்கு டெஃபினேஷன் சொல்லச்சு. தயன்றது சில பேர் சொல்லுவா பரதுக்க துக்கித்துவம், பிறர்படும் துன்பத்தை கண்டு தானும் வருந்துகை தயை என்பதாக சில பேர் சொல்லுவார். ஆனா சுவாமி தேசிகன் இந்த தயைக்கு எப்படி லட்சணம் சொல்லியிருக்காருனாக்க பிறர் துன்பம் துன்பப்படும் பொழுது எந்த ஒரு பலனையும் எதிர்பாராமல் அந்த துன்பத்தை களைய வேணும் என்கிற எண்ணம் இருக்கின்றதே அதுதான் தயைன்னு சொல்லி சொல்ற. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருந்து நல்ல வெயில் காலம் மொத்தம் காலில் செருப்பும் இல்லாத கையில படையும் இல்லாத மொத்தம் நடந்து போயிட்டு இருக்கேன். நல்ல வெயில்ல நடந்து போயிட்டு இருக்கான். காலெல்லாம் சொல்றது தற்கலிச்சிருந்து நடந்து போயிட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே யார் பார்த்தாலும் அவளுக்கு துக்கம் வரப்படுது. ஒரு மனசுக்கு தக்கமாக தான் இருந்துருக்கு. அந்த மனசுக்கு அந்த பிறர்படும் துன்பத்தை பார்த்து மனசுக்கு கஷ்டப்படுறது இருக்க அந்த மனசுல கஷ்டப்படுறது தான் தயன்னு ஒரு சாராருடைய எண்ணம். அது தயே இல்லை. ஐயோ இவன் இப்படி கஷ்டப்படுறானேன்னு நாமளும் பரிதவித்து அந்த கஷ்டத்தை போக்கடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு நினைக்கிறது இருக்கு பாருங்க, அது தயம். நம்ம கையில் குடை இருந்தாக்கா அப்பா நீ எனக்கு குடையை எடுத்துன்னு போ, என்னென்ன செருப்பு இருந்ததுன்னா என் செருப்பு கொடுக்குறேன், இதை போட்டு போன்னு சொல்லும்படியான ஒரு எண்ணம், இப்படிப்பட்ட எண்ணம் இருந்துருக்க அந்த எண்ணத்துக்கு தான் தயவுன்னு பேரு என்று நாமும் சுவாமி தேசிகன் ஒரு தயைக்கு இலக்கணம் வகுத்திருக்கின்ற இது ஒரு விஷயம். தயா சாந்தி அடுத்தது சாந்தி. சாந்தின்றது இது பிழைகளை பொறுத்து கொண்டு அதுதான்
அது பெரிய தண்டனையே கொடுக்க வேண்டியவனாக இருந்தாலும் கூட அதை பொறுத்துக்கிறது இருந்திருக்க அதுதான் சாந்தின்றது. லதார்கம் அப்படி காப்புஸ்தா கிருபையா பரியபாலயத்தை அப்படின்னு அப்படியே ரத்த சொத்தின் இருக்க இந்த காக்காசுரன் இருக்கான். அவன் கட்டாயம் வதம் செய்ய தகுந்தவன் தான், என்ன பிராட்டியின் இடத்துல அபசாரப்பட்டதுனால. அப்படி இருந்தாலும் கூட அந்த பெருமாள் என்ன பண்ணார், சக்கரவர்த்தி திருமுகன் என்ன பண்ணார், அவனையும் ரட்சணம் பண்ணார். ஆகையால ஒரு சமயத்திலையும் அவனை அதாவது அப்பேற்பட்ட கட்டத்தை கொடுத்தவனாக இருந்தாலும் கூட அந்த தண்டனைக்குரியதாக இருக்கக்கூடிய தோஷங்களை கூடும் பொறுத்து கொள்றதுன்றது இருக்க அதுக்குதான் சாந்தின்னு பேரு. அது பிரம்மாண்டத்துல மாத்திரம்தான் இருக்கும், வேற எங்கேயும் அப்பேற்பட்ட சாந்தின்றது பார்க்க முடியாது. ஔதாரியம், ஔதாரியம் வள்ளல் தன்மைன்னு அர்த்தம். அந்த ஔதாரியம்ன்றது என்னென்ன வேண்டிட்டெல்லாம் தரும் வள்ளல், கருத வரம் தரும் பெருமாள் வந்தார் என்று சொல்லுகின்றார். நாம நினைச்ச மாத்திரத்தினாலேயே வரம் கொடுத்துறவராக இருந்திருக்கிறவர் இந்த தேவ பெருமாள். இவருடைய வள்ளல் தன்மை இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாததாக இருக்கக்கூடியது. ஆசிரியர்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை தானே இறந்து கொடுத்து தேவதெல்லாம் பிரார்த்தனை பண்ணார். என்னுடைய லோகம் மொத்தத்தையும் பலிசக்கரவர்த்தி தன்னுடையதாக ஆக்கி கொண்டுட்டான் என்று சொல்றான். இங்க ரெண்டு பேருமே தப்பு பண்ணிருக்கா, என்னுடையதுன்னு தேவதகன் நினைக்கிறதும் தப்பு, பலிசக்கரவர்த்தி தன்னுடையதுன்னு நினைக்கிறதும் தப்பு, எல்லாமே எம்பெருமானுடைய விபூதி. அப்படி இருந்தா கூட தேவதெல்லாம் என்ன பண்ற ஆசிரியர்கள் அந்த எம்பெருமான அடைந்து நான் எந்த நிலையில இருந்தனோ அதே நிலையில இருக்கும்படியாக அனுகிரகம் பண்ணணும்னு அதெல்லாம் பிரார்த்திச்சதுனால தான் இறப்பாளனாக இருந்து அவர்களுக்கு வாங்கி கொடுக்கிறவர் அவர். ஆசிரியர்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைய தானே இறந்து கொடுக்கிறது இருக்க அதுதான் ஔதாரியம்னு சொல்றது. தயாட்சான் ஔதாரிய மிருதிம சமதா சௌஹ்ருதம். அந்த மிருதிமான்றது இருக்க இது ரெண்டுத்துக்கும் வரும். அந்த திருமேனியில இருக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய குணமாகவும் மிருதிமான்றது சொல்லலாம். அந்த திருவுள்ளத்துல இருக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. திருமேனியில இருக்கக்கூடியது அந்த மார்க்கம்ன்றது அப்படி சுக்குமாரமாக அப்படி தொட்டாவே அப்படியே மென்மையாக இருக்கிறது இருக்க இது மிருதிமா. ஹதயத்துல இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிற மிருதிமம் சௌகுமாரியம் சுக்குமாரமாக இருந்திருக்கிறது. திருவுள்ளத்துல வந்து எம்பெருமானுடைய திருவுள்ளத்துல இருக்கக்கூடிய சௌகுமாரியம்னா என்ன, இலகின மனசோடு இருந்திருக்கிறது. ஐயோ பாவம் கஷ்டப்படுறானேன்னு ஒரு எண்ணத்தோடு இருந்திருக்கிறது இருக்க அதுதான் மிருதிமா என்று சொல்லப்படுகிறது. தயாட்சான் யௌதாரியம் மிருதிம சமதா சௌஹ்ருத திருதி. சமதா எப்பேற்பு என்ன மாதிரி எல்லாம் அந்த குணங்களுக்கு பிரமாண்டத்தில் இருக்கக்கூடிய அணுங்களை குணங்களை பார்க்கிறார். நான் அந்த எல்லாரும் வந்து சேவிக்கிற மாதிரி இந்த திருவர்த்திகிரியில எழுந்தருள் இருக்கிறார் அந்த தேவைப்படலாம். இன்னார் இனியார் என்று இல்லாமல் அங்க இருக்கிறவா எல்லா லோகத்துல இருக்கிறவா எல்லாருக்குமே சமமான ஒரு அனுகிரகத்தை பண்ணவர். சுமந்து மாமலர் நீர் சுடர் குகும் கொண்டு அமர்ந்து வானவர் வானவர் கோனடும் சமன்கொள் வீடு தரும் தடங்குன்றமே. ஆழ்வார் திருவேங்கடமுடையான் விஷயத்துல மங்களாசாசனம் பண்ற அந்த திருவேங்கடமுடையான் திருடோத்துவம் கண்டறவுற அந்த பார்த்தமானாக்கா மொத்த பிராகாரங்கள்லயும் அந்த வீதியில நான்கு மாட வீதியில லட்சோப லட்சம் ஜனங்கள்லாம் இருந்துருக்க அத்தனை ஜனங்களும் கையில ஒரு தேங்காயை உடச்சி வச்சுட்டு அதுல ஒரு ரெண்டு நாட்டு சக்கரையை வச்சுட்டு கல்பூர் அரைச்சி பண்ணிட்டு இவ்வாலே கல்பூர் அரைச்சி பண்ணிக்கிறார்.
இவா பண்ணிக்கிறவாளுக்கும் இவாளுக்கும் நித்தியசூரி எல்லாம் வந்து சேவிக்கிறார், தேவதைகள் எல்லாம் வந்து சேவிக்கிறார். 33 கோடி தேவதைகளும் அந்த சுவாமி புஷ்கரணி தீரத்தில் இருந்து கொண்டு சேவிக்கிறார். அப்படி சேவிக்கிற எல்லாருக்கும் சமமான பலன் பெருமாள் கொடுக்கிறார். சமன் நிகழ் வீடு தரும் தடன் குன்றமே என்று சொல்றார். அதே மாதிரிதான் இந்த தேவப்பெருமாள் கருட சேவையை சேவிக்கணும்னாங்களோ, அந்த கருட சேவை இன்னைக்கு தேவப்பெருமாள் ரெண்டு தொடையும் பெரிய கூட விசாலமான தெரு, அந்த வீச்சியில் ரிச்சா இருக்கக்கூடிய 18 சாண் கொடையை போட்டு ரொம்ப கம்பீரமா அந்த கருட வாகனத்துல தேவப்பெருமாள் எழுந்துள்ளார். மொத்தம் ஜன சமூகம், இந்த ஜன சமூகத்துல பார்த்தோம்னாக்க வாஸ்தவமாவே பெரிய திருவடி பறந்து போற மாதிரிதான் இருக்கிற தவிர, அப்படிதான் தேவசாக்கிறே தவிர, ஒரு வாகனத்துல பெருமாள் எழுந்திருந்தார்ன்ற ஒரு எண்ணமே வராது. அப்போ நாம பார்த்தோம்னா ரெண்டு பக்கத்துலயும் சாதாரணமா அந்த சமயத்துல பெருவழக்கு கூட இருக்காது, அந்த 5-6 அந்த சமயங்கள்ல, ஏன்னா ரொம்ப கும்பலா இருக்குன்றதுனால கரண்ட் கூட அந்த இடத்துலாம் கூட நிறுத்திடுவா. அதுல மொத்த ஜனங்களும் கையில தேங்காய் உடச்சுண்டு ஒரு தட்டை வச்சுண்டு மொத்த ஜனங்களும் அந்த திரு வரதா வரதா வரதான்னு சொல்லிண்டு அந்த தேவப்பெருமாளுக்கு ஒரு ஹாரத்தை இவாளே காண்பித்தார். அது மொத்தத்திலே சமம் ஏற்றுகிற அர்ச்சகர் குழந்தை கொடுத்து சமர்ப்பிக்கிற தட்டை அதை எப்படி உகந்து ஏற்றுகிறாரோ அதே மாதிரி ஒண்ணுமே தெரியாத அந்தியராக இருந்திருக்கிறவாள் இருந்தாலும் அவன் கொடுக்கிற நாட்டு சக்கரையும் தேங்காயும் அந்த தேவப்பெருமாள் அப்படியே ஏற்றுகிறார். அதைதான் இந்த இடத்துல ஆழ்வான் மங்களாசாசனம் கொண்ட சமதா என்பதாக. ஜாதி குணம் விருத்தம் இவைகளில் ஏற்றத்தாழ்வு எதுவையும் பார்க்காமல் அவர்கள் எல்லோருமே அந்த எம்பெருமானை தேவப்பெருமாளை அணுகும்படியாக இருக்கும்படியான ஒரு நிலை இருந்திருக்கேன், அந்த நிலைதான் சமதா என்பது. அது தேவப்பெருமாளுக்கே ஏற்பட்டது. மிரதிம சமதம் அடுத்தது சுகுர்பாவம், சௌஹிருதமாக இருந்தது. சமோகம் சர்வபூதேஷு நன்மை தேசியோஸ்தி நப்பிரியா என்று கண்ணன் சொல்லுகிறான். சௌஹிருதம் சுகுருத்தா என்று சுகுருத் என்ற சப்தத்துக்கு அர்த்தம் என்னன்னா நல்லெண்ணம் உடையவராக இருக்கிறது தான் சுகுருத் என்று. நம்ம நண்பர்களை பார்த்து இதெல்லாம் எனக்கு ரொம்ப சுகுருத்துன்னு சொல்றோம். நம்மளுடைய ஒரு சிறப்பு, நம்மளுடைய வெற்றி, நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்லதையே எப்பவும் யார் எண்பவர்களாக எண்ணுபவர்களாக இருந்திருக்காளோ அவாதான் சுகுருத்துன்னு சொல்லுவோம். அந்த எம்பெருமான் இடத்துல தேவப்பெருமான் இடத்துல குடிகொண்டிருக்கிற குணம் எப்பேற்பட்ட குணம் தெரியுமா, அந்த சுகுருத் பாவம். நம்ம எல்லாருக்கும் நல்லதையே விரும்புகிறவர், அப்படிப்பட்டவர் அவர். அடுத்தது திருதி. பெருமாள் ஒரு தீர்மானம் பண்ணிட்டேர்னாக்க யாராலையும் அந்த தீர்மானத்தை மாற்ற முடியாது. தன்னடியார் திறத்தகத்து தாமரையாள் ஆகிலும் சிதகுரைக்கு மேல் என் அடியார் அது செய்யார் செய்தாரே நன்று செய்தார் என்று சொல்லவர். பெருமாள் ஒருத்தரை ரட்சணம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டேர்னாக்க அந்த ரட்சணம் பிராட்டியே வந்து இவன் இவ்வளவு பாப்பங்களை பண்ணவன் இவனை போய் நீர் ரட்சணம் பண்றதான்னு கேட்டா கூட பிராட்டியை பிராட்டி எல்லாருக்கும் புருஷகாரம் பண்ணி எல்லாரையும் சங்கிரகிக்கணும்னு சொல்றது அவளுக்கே பொறுக்காததான ஒரு அபசாரத்தை பட்டவன்னு சொல்லி பிராட்டி நினைச்சு இவனை ரட்சணம் பண்ணவானான்னு சொன்னாங்கன்னா கூட பெருமாள் கணக்கு தீர்மானம் பண்ணிட்டேர்னாக்கா இவனை ரட்சிக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேர்னாக்கா அப்போ பிராட்டியே கோல் சொன்னாலும் கூட தன்னுடைய எண்ணத்திலிருந்து எப்பவுமே மாறமாட்டார் என்று சொல்றார். சுவாமி தேசிகன் அட்டமிகாஸ்தத்தில் பாய்கிறார்,
பயங்குதாத்யிசானுகம்பே ரக்ஷா குதஸ்யாத்யி ஜாதரோஷே என்பதாக. இந்த அஷ்டபுஜத்தை எந்திரமான பார்த்து சொல்ற, இப்படி எட்டு கரங்களோட எழுந்திரல் இருக்கிற எந்திரமானே, நீர் ஒருவனை ரட்சிக்க வேணும் என்று தீர்மானம் பண்ணிட்டேர்னாக்க அவ யார பார்த்து எதை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி பெருமாள் ஒருத்தரை நிகிரகம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டேர்னாக்க யார நிகிரகம் பண்ணுவேன், ஆசிரித விரோதிகளை நிகிரகம் பண்ணுவேன். அவர் நிகிரகம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டேர்னாக்க ரட்சாசுதாத்ய ஜாதரோஷன்னு அவர் கோபம் வந்துட்டுன்னா யாராலையும் தடுக்க முடியாது. இதுதான் திருதிகி என்று சொல்லப்படுகிறது. பெருமாளுக்கே ஏற்பட்டதாக இருந்திருக்கிற ஒரு குணம், அனுகிரகம் பண்றது என்ற ஒரு குணம், இதுதான் பிரசாதம் என்பதாக சொல்லப்படுகிறது. இது அந்த பிரசாதம்ன்றது என்னத்தை சொல்றதுன்னு கேட்டா, எப்பவும் கலக்கம் இல்லாமல் ஒரு தெளிந்த முகத்தோட அனுகிரகம் பண்ண. நமக்கெல்லாம் பார்க்கணும், வேற யார் இந்தியானோ எதனா ஒரு காரியம் ஆகணும்னாக்க அவ முகபாவத்தை பார்த்துட்டுதான் நாம அவளிடத்துல தொடர்பு கொள்ள முடியும். அவளே சோகமா இருந்தாள்னாலோ இல்ல அவ கோபமா இருந்தாள்னாலோ அந்த சமயத்துல நாம போனோம்னா நம்ம காரியம் நமக்கு ஆகாது. ஆகையால அவளுடைய முகம் நல்லா தெளிஞ்சா பிரசன்னமாக இருந்ததுன்னாக்க அப்ப போய் கேட்டோம்னாக்க நம்ம காரியம் ஆகும்ன்றது பக்கம் லோகத்துல இருக்கக்கூடிய ஒரு இயல்பு. ஆனா பெருமாள் இடத்துல அந்த சிவ பெருமாள் இடத்துல எப்பவுமே பிரசாதம் தான் இருக்குமா, ஒரு சமயத்திலையும் கலக்கமே கிடையாது, எப்பொழுதும் தெளிந்ததாக தெளிந்ததாக இருந்திருக்கு. திருமுக மண்டலத்தோட தான் இருந்துட்டு இருக்கிறோம். அதாவது ஒரு சுவாரஸ்யத்தை பார்க்கணும், பெருமாள் ஒருத்தரை கொல்லணும்னு நினைக்கச்சே அப்படி எங்கெண்டு போகச்சே கூட பார்த்தோம்னா கூட அவருடைய திருமுக மண்டலம் எல்லாம் பார்த்தோம்னா அனுகிரகத்தை கொடுக்கிற மாதிரி தான் இருந்துருக்குமா. ஒரு நிகழ்ச்சி, மகாபாரத யுத்தத்துல ஒரு நிகழ்ச்சி, முதல் நாள்ல இருந்து ஆரம்பிச்சு 10 நாளா சண்டை போட்டு இருக்க கௌரவ சேனைக்கு பீஷ்மர் சேனாபதியாக இருந்து அதை நடத்தின் இருக்க இந்த 10 நாள்ல அர்ஜுனால ஒண்ணுமே பண்ண முடியல. இவனும் சொல்லி பாக்குற, இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு எத்தனையோ யோசனைகளை சொல்லி பாக்குற. ஏற்கனவே அவர் ஒரு பிரதிஜை பண்ணிருக்கு, துரியோதனம் கேட்கச்சு ரெண்டு ஆப்ஷன் அர்ஜுனுக்கும் துரியோதனுக்கும், நான் ஆயுதம் எடுக்காத வெறும் ஆளே வரேன், அப்படிப்பட்ட நான் வரணுமா இல்ல என்னுடைய சேனை மொத்தம் ஓணுமா என்று கேட்கல. அப்ப துரியோதனை யோசனை பண்றான், நீ ஒண்டி வந்து என்னடா பண்ண போற, வாண்டா உன் சேனை மொத்தம் எனக்கு கொடுத்துரு, நான் மொத்த சேனையும் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அர்ஜுனன் சொல்றான், நீ ஆயுதம் எடுக்காட்டாலும் பரவாயில்லப்பா, நீ என்னோட இருந்தேனா போறும்னு கண்ணன் இடத்துல சொல்லி சொல்றான். இப்போ ஆயுதம் எடுக்கிறதில்லேன்னு கண்ணன் தீர்மானம் பண்ணின ஒரு சன்னிவேசத்துல 10 நாளா நடக்கிற சண்டையும் பார்த்து அர்ஜுனா நீ இப்படி பண்றியே என்ன பண்றதுன்னு, நீ பிதாமகம்னு சொல்லி அவரிடத்துல ஏதனா ஒரு பட்சபாதமாக நடந்துக்கிறியா என்னன்னு தெரியல. இல்ல நான் எல்லா பராக்கிரமத்தையும் வெளிப்படுத்திதான் நான் யுத்தம் பண்றேன், இருந்தாலும் பிதாமகருடைய பராக்கிரமம் அப்படிப்பட்டதாக இருக்கு, நான் என்ன செய்யறதுன்னு அர்ஜுனன் சொல்றான். அப்ப கோபம் வருது கண்ணனுக்கு, சரிப்பட நான் வந்து என்னுடைய பிரதிஜையும் விட்டுட்டு நான் சக்கராயுதத்தை எடுத்துட்டு வந்து உன்னை நான் வந்து நானே போய் பீஷ்மரை வதம் பண்ணிடுறேன்னுட்டு கிளம்புறேன். அந்த சக்கராயுதத்தை எடுத்துட்டு கண்ணன் கிளம்புற அதை பார்க்கறே பீஷ்மர். மகாபாரதம் இது வந்து இந்த நிகழ்ச்சி மகாபாரதத்துல அப்படியே அந்த இருக்கிற ஸ்லோகங்கள்லாம் சொல்லணும்,
நான் விரிவு காஞ்சி நான் குறைச்சலாம் நான் சொல்றேன் நான் அந்த இடத்துல ரொம்ப அப்படியே கண்ணு ஜலம் வரும் அந்த மாதிரி இருக்கும் அந்த இடத்துல. அந்த பீஷ்மர் ஆயுதத்தை போட்டுட்டு கை கூப்பிடுறார் அவர் கண்ணை நான் பார்த்து அவர் சொல்ற வார்த்தை இருந்துருக்க அதுதான் இங்க விசேஷம். ஏகேஷி புல்லாம்புஜ பத்திரனை அந்த திருவாழியை எடுத்துட்டு வரத்தே அப்பா கண்ணா தாமரை கண்ணா நீ வா வா வான்ற அந்த கண்ணனுடைய திருமுக மண்டலத்தை பார்க்கவே அந்த திருமுக மண்டலத்தை சேவித்த உடனே அதுல இருக்கிற ஒரு அனுகிரகம் தெரியறது, ஒரு தெளிவு தெரியறது, அவரிடத்துல இருக்கிற திருமுக மண்டலத்துல இருக்கிற பிரகாசம் தெரியுது. அந்த தெளிவும் அனுகிரகமும் பிரகாசமும் இருக்கிறத பார்த்த உடனே கண்ணா வாடா இதுக்குதான் நான் காத்துன்னு இருக்கேன், நான் என்னுடைய ஜென்ம சாஃபல்யம் ஏற்படக்கூடியது ஒன்னால கணக்கு உன்னுடைய சக்காயுதத்தால கணக்கு எனக்கு இந்த சரீர வியோகம் ஏற்படுமா இருந்ததுன்னாக்க இதை காட்டிலும் பாக்கியம் வேற ஒண்ணும் இல்லைன்னு பீஷ்மர் கைய கூப்பிட்டு காத்துட்டு வர தலைவனங்கிற அங்க சொல்ற வார்த்தை தான் ஏகேகி புல்லாம்புஜ பத்ரனேத்ர என்பதாக. இதுதான் சொல்ற பெருமாள் விஷயத்துல பிரசாதா என்பதாக. ஆசிரித சுலபதா, ஆசிரித சுலபதா தமருகந்த எவ்வுருவம் அவ்வுருவம் என்பதாக சொல்லியிருந்தார். தனக்குன்னு ஒன்றும் கிடையாது, அந்தியவர்களுக்கு என்ன ஒரு சுலபமோ அவர்களுக்கு எது விசேஷமோ எது உயர்ந்ததுன்னு நினைக்கிறாரோ அதுதான் அவருக்குன்றதாக இருந்திருக்கு. பிரசாத பிரேம, அடுத்தது ஒரு பிரேம. அந்த பிரேமன்றது அந்த தேவப்பெருமாளுடைய தேவப்பெருமாளுக்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரேம. அந்த பிரேம ஆஜ்யம் அது செங்கோல் சொல்லிட்டு லோகம் மொத்தம் அவருடைய ஆஜ்யம் இல்லாத இடமே கிடையாது. பிரசாத்யாஸ்ரிதலபதாஜ்யாஹவரகுணாஹாஸ்ரிதபதம் அண்டியவர்களுக்காக தூதும் சென்று பேரும் உயர்ந்து தேசு உயர்ந்தும் பெருமாள் அது தேவநாயக பஞ்சாசத்துல சொல்ல பேசுகின்ற. ஆகையால இந்த தூது போய் பேசு அந்த பெருமாளுக்கு உண்டான பிரகாசங்கள்லாம் எப்ப வருதுன்னா தன்னையும் தாழ்த்து கொண்டு தன்னை அண்டியவர்களுக்காக தான் செய்யும் ஒரு செயலினாலதான் ஏற்படுறது என்று. இப்படிப்பட்ட ஆசிரித சுலபதாத்யா வரகுணாகா இவைகள் எல்லாம் உத்தமமான குணங்கள். இப்ப சொன்ன அடிக்கு வரிசையா சொன்னது தயா காந்தி ஔதாரிய மிருதிம சமதா சௌஹிருத திருதி பிரசாத பிரேம ஆஜ்யா ஆசிரித சுலபதாதி அல்லது பதினோரு குணங்கள். இவ்வளவுதான் இல்லை, ஆதி சப்தத்தை சொல்லிச்சு இந்த மாதிரி எத்தனையோ குணங்கள்லாம் இருந்திருக்கு. வரகுணாக உத்கிருஷ்டமான குணங்கள் இவையெல்லாம் ஆத்ம குணங்கள். தேவப்பெருமாளுடைய ஆத்மாவில் இருக்கக்கூடிய திவ்யாத்ம ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய ஒரு குணங்கள் இந்த குணங்கள்லாம். தசா சௌந்தர்யாத்யாக தவ வரத ராஜோத்தம குணாக சௌந்தர்யம் லாவண்யம் மாதுரியம் இதெல்லாம் திருமணியில் இருக்கக்கூடிய ஒரு குணங்கள். இந்த சௌந்தர்யம் லாவண்யம் இவைகள் என்னன்னு கேட்குறாங்க. இதில் ஒன்று சமுதாய சோதர் மொத்தமா விரைந்து தேய்ச்சமானக்க வரக்கூடிய ஒரு சோபை, பிரத்யங்க சோபை ஒன்று. இந்த தேவப்பெருமாள் எழுந்திருளணும், தூரம் நாம் தண்ணீர்ல வாசல்ல நின்றுட்டு இருக்கோம், அந்த கோபுர வாசப்படியில் அந்த பெருமாள் ஏழத்தையே பார்த்தோம்னா அந்த கொடையோடையும் வாத்தியத்தோடையும் டைம் டைம் அந்த பெருமாள் எழுநேர்னாக்க அந்த ஒரு அழகு நமக்கு அந்த இடத்துல தனியா திருமணியில திவ்யாவயமோ என்ன மாலை காத்துருக்காரு என்ன திருவாபரணம் காத்துருக்காரு எதுவுமே தெரியாது. அப்படி இருந்தா கூட ஒட்டுமொத்தமான ஒரு அழகு அதுவும் எம்பெருமானோட அந்த தேவப்பெருமாளுக்கு இருக்கக்கூடிய ஒரு விசேஷம். அப்படி கிட்ட எழுந்திரடின பிற்பாடு அந்த புன்சிரிப்பு தவழும் திருமுக மண்டலம் அந்த கம்பீரம் ஈஸ்வரோகம் என்னும் தோற்றும்படியான நான் தான் ஈஸ்வரன் என்று எல்லாருக்கும் தெரியும்படுத்தியான லோகம் மொத்தம் என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டதாக இருக்கு என்பதை தெரிவிப்பது போல இருந்திருக்கிற நெறிந்த மார்பு இப்படி காந்தது தோழன்மல் தென்னத்தீரர் கடலினைக்கு கொண்ட வந்தாளன் இப்படி ஒவ்வொரு திவ்ய அவயவங்களுக்கும் ஏற்பட்ட ஒரு தனித்துவமான ஒரு சோபை. இப்படி ஒவ்வொன்றுமே
நம்மளை ஈர்க்கும்படியாக இருந்திருக்கு. கதா சௌந்தர்யாத்யாத்தவரதராஜோத்தம குணாம் விசீமான அசங்கியாகாம். கொஞ்ச நெஞ்சமா இருந்திருக்கேன்னா எல்லாம் இல்லாததாக இருந்தது, அசங்கியாக அளவிட முடியாததாக இருந்தது. ஏதோ ஒரு எடுத்துக்காட்டுக்காக ஒரு சில குணங்களை மாத்திரம்தான் இந்த இடத்துல சொன்னதை தவிர மொத்த குணங்களும் யாரால சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. பிராணபோகம் அந்த குணங்கள்லாம் சேர்ந்து பிரணபஜன போகம் பிரசுவத்தை இந்த எந்திரமான சிவபெருமாள் ஆசிரியர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷத்தை உண்டு பண்றது, அசிரித ஜனங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியை உண்டு பண்றது. இதுதான் ஏற்பட்டது. அச்சிதனில் கண்கொடுக்கும் பெருமாள் வந்தார். எல்லா சொல்லத்தையும் பார்ப்போம். எல்லாரும் வரத்தே கண் ஆபரேஷன் பண்ணிக்கணும், கேட்ராக்ட் ஆபரேஷன் பண்ணிக்கணும், இன் பண்ணும். அதுக்கு முன்னே போய் தேவப்பெருமானை சேவிச்சுட்டு வந்துடுவோம். கச்சிதனில் கண்கொடுக்கும் பெருமாள் வந்தார்னு சொல்லியிருக்காரு. இது ஆழ்வானும் சொல்லியிருக்காரு சுந்தரபா புஸ்தகத்துல வரக்கு. அந்த மாதிரி அந்த ஒவ்வொரு நமக்கு அனுகிரகம் பண்றதே ஒரு எண்ணத்தோடு இருந்துருக்கிறவர் அந்த தேவப்பெருமாள். கருதவரம் நாம நினைக்கிறதெல்லாம் கொடுக்கிறவராக இருந்திருக்கிறவர் அந்த தேவப்பெருமாள். அவரை என்னென்ன சொல்றது, அந்த எந்திரமானுடைய குணங்கள் எல்லாம் அந்த ஆசிரியர்கள் எல்லோரையும் ஈர்த்து அதோட மாத்திரமில்லை ஆசிரியர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை உண்டு பண்ணு. நிச்சயமா சொல்றேன், அந்த தேவப்பெருமாளை சேவிச்சமான ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படுறது. அது இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. அந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக அதுக்கு காரணமாக இருந்திருக்கிறது அந்த திருமேனியினுடைய குணங்களும், அந்த ஆத்மா திவ்யாத்மஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய ஆச்சரியமான குணங்களும் தான் என்று சொல்லி அந்த குணங்களுடைய ஏற்றத்தை நமக்கு அறிவிக்கின்ற, எப்படியெல்லாம் தேவப்பெருமாளை நாம சேவிக்கணுன்றத நமக்கு காண்பிச்சு கொடுக்கிற இந்த ஸ்லோகத்தினாலே அழுவான். அந்த தேவப்பெருமாளுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக இருக்க வேணும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். தயாட்சாந்தியம் ரதிமசமதா சௌஹ்ருத திருதி பிரசாத பிரேமாஜ்யாஸ்ரிதலோகதாஜ்யா வரகுணா கபா சௌந்தர்யாஜ்யாஸ்தவ வரத ராஜோத்தம குணா விஜீமானா அசங்கியாஹ பிரணதஜன போகம் பிரசுவதே. கபிதாத்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.